உட்காருங்க. நம்முடைய குழந்தைகள் ஆரோக்கியத்துடனும் நல்ல பெயரெடுத்து முறையான கல்வியை பெற்று முன்னேற நாம் விரும்புகிறோமா? அதற்காக தாயை கவனித்துக் கொள்வது அவசியம். ஏனென்றால் நல்ல ஆரோக்கியமான குழந்தையை அவளால் தான் பெற முடியும். அங்கன்வாடி அல்லது சுகாதார மையங்களில் உங்களின் பெயரை பதிவு செய்யுங்கள். அங்கே நீங்கள் தாய் மற்றும் சேய் பாதுகாப்பு அட்டையை பெறலாம். அதில் கருவுற்றது முதல் குழந்தை பெறும் வரை சுகாதாரம், ஊட்டச்சத்து தொடர்பான அனைத்து விவரங்களும் விரிவாக இருக்கும். கருவுற்றிருக்கும் போது குறைந்தது 4 முறை இரத்த அழுத்தம் மற்றும் உடல் எடை உள்ளிட்ட மருத்துவ சோதனையை கட்டாயம் செய்து கொள்ள வேண்டும். இந்த காலகட்டத்தில் 2 டெட்டனஸ் டூஆக்சைடு தடுப்பூசி போடப்படும். கருவுற்றது கண்டறியப்பட்டால் 1 முறை போடப்படும். மற்றொன்று கருவுற்ற 1 மாதத்திற்கு பின்னர் போட வேண்டும். ஒவ்வொரு நொடியிலும் 2 பெண்கள் இரத்த சோகையினால் பாதிக்கப்படுகின்றனர் என்று உங்களுக்கு தெரியுமா? கருவுற்ற காலத்தில் இது தாய் மற்றும் சேயின் உயிருக்கு அச்சுறுத்தலாக கூடும். இந்த நிலைமையை சமாளிக்க இரும்பு மற்றும் ஃபோலிக் சத்து மாத்திரைகள் ஆங்கன்வாடி மற்றும் சுகாதார மையங்களில் கிடைக்கிறது. கருவுற்ற காலத்தில் குறைந்தது 180 மாத்திரைகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். குழந்தை பெறுதல் கட்டாயம் மருத்துவமனையில் தான் நடைபெற வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். குறைந்தது 48 மணி நேரத்திற்கு குழந்தை அங்கே இருக்க வேண்டும். நல்ல ஆரோக்கியமான தாய்தான் நல்ல ஆரோக்கியமான குழந்தையை பெற முடியும்.